பனைமரம் பாலைவனத்துல கூட வரும்னு சொன்னாங்க, ஆனா தமிழ்நாட்டுல செத்துக்கிட்டு இருக்குது. அப்படியானா என்ன அர்த்தம்னா, தமிழ்நாடு மிக மோசமான பாலையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன் இது நடக்குது? இந்த விவசாயத்துல பயன்படுத்துற ரசாயனங்கள் நம்ம சுற்றுச்சூழலா பாதிக்குது. அது பூமிக்குள்ள இறங்குது, மழத்தண்ணியோட சேர்த்துக்கிட்டு இறங்குது. ஆனா 300 அடிக்கும் கீழே இருந்து குடிக்க தண்ணி எடுத்தீங்கன்னா அதுவும் விஷமாவே இருக்கு. எங்கெங்கயோ சுத்தி அந்த புல்லு வைக்கோல் இதை திங்கிற மாடுக்குள்ள விஷம் போயிடுது. மாடு கொடுக்கற பால் விஷமாயிடுச்சு, பாலை குடிக்கிற பெண்ணுக்கு விஷமாயிடுச்சு, பெண் வந்து குழந்தை பெற்று பால் கொடுக்கும்போது தாய்ப்பாலே விஷமாயி போச்சு. இதை விட ரொம்ப மோசமான ஒரு நிலைமை உலகத்துல வேற எங்கேயும் வர முடியாதுண்ணா. ஒரு தாய் தான் பெற்ற குழந்தைக்கு கொடுக்கறதே விஷத்தை கொடுக்குறா அப்படின்னு சொன்னா, இது உள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நம்ம ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்கோம். அப்ப இதுல இருந்து விடுபடுவது எப்படி? நான் என்ன சொல்றேன்னாக்க, இயற்கையில சில விதிகள் இருக்கு. அந்த இயற்கை விதிகள் நீங்க நானும் எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்தது. நாம செத்து போனா அதுக்கப்புறமா அது இருக்கும். அந்த இயற்கை விதிகளை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதுமானது. நம்ம அதிகப்படியா என்ன பேசிட்டோம்னா, 40 விழுக்காடு நைட்ரஜன் போடணும், N போடணும், 20 P போடணும், 20 K போடணும் அப்படின்றது. அத ரசாயனங்களை போட போட என்ன பண்ணுது, அந்த பூமியில இருக்கிற உயிரெல்லாம் செத்து போயிடுது. இப்ப அந்த மண்ணில் இருக்கிற அந்த உயிரை வளர்க்கணும்னா என்ன செய்யணும், ரசாயனத்தை போடப்படாது, வேஷத்தை போடப்படாது, போட்டா அது செத்து போயிடும். சரிதானா? அதுக்கு பதிலாக அது கேட்கறது கழிவுகளை தான் கேட்குது. சரிதானா? நம்ம ஆட்டுச்சாணியை போடும்போது, மாட்டுச்சாணியை போடும்போது, கோழிச்சாணியை போடும்போது, இந்த இலதைகளை வரிச்சு அதில் சாணி தண்ணியை தெளிக்கும் போது, கம்போஸ்ட் ஆக்கி மண்ணில் போடும்போது நம்ம என்ன செய்யறோம், நம்ம நுண்ணுயிர்களுக்கு சாணி போடுறோம். எல் பூமி வந்து கழிவுகளை மட்டும் தான் கேட்குது, வேஸ்ட்டுகளை மட்டும் தான் கேட்குது. ஆகையினால நாம வேஸ்ட்டுகளை மட்டும் நிலத்துக்கு திருப்பி கொடுக்க நம்ம பழகிட்டமாக்கோம், நிலம் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அக்ரிகல்ச்சர் இஸ் ஹார்வெஸ்டிங் த சோலார் எனர்ஜி. மேக்சிமம் இந்த சூரிய வெளிச்சத்தை எப்படி நம்ம அறுவடை பண்ண போறோம் அதுதான். ரெண்டாவது என்னன்னாக்க, அதுக்கு துணையா நம்ம செய்ய வேண்டியது ஃபீடிங் தி பாக்டீரியா. போட்டோசிந்தசிஸ் ஒண்ணு இருக்கு, சூரியன்லேருந்து வர்ற வெளிச்சத்தை அந்த பச்சை இலை வாங்கி அது சர்க்கரையா மாத்திடுச்சு, அது சர்க்கரையா மாத்தி தின்னு விட்டு அது மிச்சத்தை வேருக்கு அனுப்புது. அந்த வேறு எல்லா இடத்துலையும் பரவலாக ஓடி பூமியில் இருக்கிற தண்ணி எடுத்து மறுபடியும் பச்சை இலைக்கு அனுப்பிச்சுடுது. இலை வேருக்கு சாப்பாடு போடுற ஒழிய வேறு இலைக்கு சாப்பாடு போடவில்லை. அதனால வேரில் நான் செடிக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொன்னால் அது சயின்ஸ் இல்லை. முதல்ல இதை நம்ம முடிவு பண்ணிட்டீங்கன்னா யாருனாலும் நம்ம திருப்தி பண்ணலாம். அப்போ நம்ம ஆட்டு சாணி மாட்டு சாணி இதெல்லாம் மண்ணில் போடுறோமே, அப்போ அது என்ன அப்படின்னா, அது என்னன்னா அந்த மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் பாருங்க. நிறைய பாக்கெட்ல போட்டு விவசாயத்துலாம் கொடுக்குறோம், அசோசிபைலங்கிறோம், ரைசோபியங்கிறோம், பாசோ பாக்டீரியாங்கிறோம், சூடமோனாஸ்ங்கிறோம், அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத உயிர்கள். அந்த கண்ணுக்கு தெரியாத உயிர்கள் காற்றுல இருக்கிற நைட்ரஜன் எடுத்து செடிக்கு சப்ளை பண்ணுது, பூமியில உறைஞ்சு கிடக்கிற பாஸ்பரஸை இலைக்கு சப்ளை பண்ணுது, அந்த பூமியில கிடக்கிற ஒவ்வொரு பொருளையும் பொட்டாசா மாத்தி அதுக்கு சப்ளை பண்ணுது. நீங்க எது எதெல்லாம் கடையில இருந்து வாங்கியாந்து போடணும்னு நினைக்கிறீங்களோ அது எதையும் வாங்கியாந்து போட வேண்டிய அவசியம் கிடையாது. அவ்வளவையும் அது என்ன பண்ணுது, இந்த மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் செய்து. அப்போ பூமியோட வளங்கிறதுனா மூணு இருக்கணும். ஒன்னு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி சாயில், நிலம் பொலபொலன்னு இருக்கணும். ரெண்டாவது பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி சாயில், அதுல வந்து உயிரினங்கள் இருக்கணும், நுண்ணுயிர்கள் இருக்கணும், மண்புழுவெல்லாம் இருக்கணும், பூரா இருக்கணும், தவளை இருக்கணும், நண்டு இருக்கணும். மூணாவது வந்து இவைகள் எல்லாம் வேலை செஞ்சதுன்னா செடிக்கு வேணுங்கிற எல்லா ரசாயனங்களும் மண்ணில் வந்துடும். அதுக்கு பேர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி மூணும் சேர்ந்தாதான் நில வளம். அந்த நிலம் தான் நம்ம செடிகளை வளர்த்து நமக்கு வேணுங்கிறலாம் வாரி வாரி கொடுக்கும்.